ஹோம் டெலிவரி இருக்குங்க. ஹோம் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எந்த மொபைல் இருக்குது, அதோட விலை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, புதிய மொபைலுக்கு வெறும் ஆதார் கார்டு மட்டும் ப்ரூஃப் இருந்தால் போதும், உங்களுக்கு இஎம்ஐ இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்தஹு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், அதுவும் ரொம்ப 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 கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, 10,000 ரூபாய் மொபைலை நீங்கள் வெறும் 2,000 ரூபாய்க்கு வாங்கணும். அது எந்த கடையில் போய் வாங்குறது, எப்படி வாங்குறது, அதை பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கடையில் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று, நீங்கள் வாங்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கும் நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிக்கிற முடியும். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை, ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், அந்த கடையில் ஒரு புதிய சாம்சங் மொபைலை நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஸோ இதை பற்றின முழுமையான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்க்க போகிற இந்த கடையை சைபர் தமிழா தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி சைபர் தமிழா செகண்ட் ஹேண்டில் ஒரு மொபைலை அந்த கடையில் போய் வாங்கியிருக்காரு. அந்த கடையில் எல்லாமே கம்மியாக கிடைக்கிற காரணத்தினால அந்த கடையை பற்றி எனக்கு சொன்னார். ஸோ நானும் போய் டைரெக்டாக அந்த கடைக்கே போய் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ சைபர் தமிழ்ல உங்ககிட்ட மொபைல் வாங்கினதா சொன்னார், அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் மொபைல் வாங்கினதா சொன்னார். ஸோ உங்கள் கடையில் எவ்வளோ கம்மியாக மொபைல்ஸ் இருக்குது, அதே போல் எந்த எவ்வளோ அதிகமாக மொபைல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேர் மற்றும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என் பேர் ஜெயின், இது ஸ்கை மொபைல்ஸுடைய ஓனருங்க. நானும் என்னோடய பிரதரும் ஓனர்ஸாக இருக்கோம். உங்கள் கடையில் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எந்த மொபைல் இருக்குது, அதோட விலை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபேடு மொபைலெல்லாம் வந்து 500 ரூபாலேருந்தே இருக்குது. ஓகே, ஆச்சுங்களா. இதே ஒரு 3G மொபைல்னு எடுத்துக்கி, டச் மொபைல் 3G மொபைல்னால் 1000 ரூபாலேருந்து இருக்குது. இதே ஒரு 2500 ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா 4G மொபைல், 2GB ரேமோட ஒரு நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாட்ஸ்அப்பு மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹேங்கிங் ஆகாமல் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய நல்ல கண்டிஷனான மொபைல் ஒரு 2500 ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்டிங்கில் நல்ல நல்ல மாடல் ஏராளமாக இருக்குது எங்ககிட்ட. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 500 ரூபாய்க்கு மொபைல் இருக்குது, பட் அங்கே போகாதீங்க, மினிமம் வந்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கு குறையாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். ஸோ உங்கள் கடையில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது? மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சாம்சங்கில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மாடல் வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் ஃபோல்டுங்க. அது வந்து ஃப்ளெக்ஸி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோல்டபுள் டிஸ்பிளே, வாட்டர் ப்ரூஃப், 5G ஃபோன். அது வந்து 164,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச்சிங் ப்ரைஸுங்க. அது எனக்கு பிராண்ட் நியூ மொபைலும் இருக்குது. இனி ஒரு ஆல்மோஸ்ட் இனி ஒரு 1 வீக்கில் அதில் செகண்ட்ஸும் வந்துடும் நம்மக்கிட்ட. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண செகண்ட்ஸ் மொபைலாக இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த கம்மியான பட்ஜெட் மொபைலாக இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன அந்த 161,000 மொபைல்லாம் பார்க்க முடியுமா? இப்போது பார்க்கலாங்க. நம்மளுடைய இன்னொரு யூனிட் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான மொபைல் ஐஃபோனில், ஒன் ப்ளஸில், மற்ற மொபைல் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா மாடலுமே அங்கே இருக்குது. புதுசு செகண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. வாங்க, அங்கே பார்க்கலாம். நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா வர எல்லா கஸ்டமருக்கும் இதை காட்டுறீங்களே, ஸோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்துங்க ப்ரைஸ் லிஸ்ட்டுங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த முறையை வந்து இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நீங்கள் வந்தவுடனே இது ஒரு 300 மொபைலுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது, செகண்ட்ஸ் மொபைலோடைய ப்ரைஸ் லிஸ்ட்டுங்க. இதில் வந்து எல்லா மாடலுமே கம்மி ஜாஸ்தி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் அப்போ வந்து கஸ்டமருக்கு தேர்ந்தெடுக்கிற வசதியாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை வந்து பார்த்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அது ஒரு ஃபெசிலிட்டிங்க. ஸோ இப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இங்கே வரவங்களுக்கு இதை கொடுத்து காமிச்சிடுங்க. இதே வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரி இது தெரியப்படுத்த முடியுமா? மிகச்சிறந்த கேள்வி. இது வந்து தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவங்க ஈஸியாக வாங்குறதுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர், உங்கள் பேர்,
போட்டு உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு அதில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறத ஃபோன்லேயே கூப்பிட்டு ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கான பொருளை வந்து கொரியர் பண்ணி வச்சுருவோம், சேஃப் அண்ட் செக்யூர்டாக கொரியர் பண்ணி வச்சுருவோம். வித்தின் 12 to 24 hours தமிழ்நாடு பூரா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சேஃபாக டெலிவரி ஆகிடும். ஸோ இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு வேணுமா அப்படின்னா அந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு கேட்டலாக கேட்டீங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாட்ஸ்அப்லையோ அல்லது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்க. ஸோ நிறைய சேனல்ஸில் வீடியோ போட்டிருக்காங்க, போட்ட உடனேவும் அவங்க டேரெக்டாக இங்கே கஸ்டமர்ஸில் டேரெக்டாக இங்கே வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் அந்த மொபைல் இல்லை அப்படின்ற போது இவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் வர்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை தெளிவாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மொபைல் வேணும் அப்படின்றது இந்த கேட்லாக் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ மொபைல் உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இங்கே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு உறுதியாக மொபைல் கிடைக்கும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் இவரோட காண்டாக்ட் நம்பர், இந்த கடையோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே சார், இப்போ உங்களோட இன்னொரு யூனிட்டுக்கு போகலாமா? வாங்க சார், வெல்கம், வாங்க போகலாம். ஓகே, ஸ்கை மொபைல்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கிடைக்கிது, அதாவது ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேருந்து ரொம்ப ஹையர் ரெண்டு வரையும் இந்த கடையில் எல்லாமே கிடைக்கும், மொபைல்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அந்த கம்மியான பட்ஜெட் அப்படின்ற போது எவ்வளோ பட்ஜெட் கம்மியாக இருக்குது, இல்லை ஹையர் ரெண்டு நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா எந்த மொபைல் இங்கே வாங்கலாம் அப்படின்றதே பார்க்கலாம். மேலும் இந்த கடையில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரெண்டு மட்டும் கொடுக்குறது கிடையாது, நீங்கள் வந்து லோயர் ரெண்டு 2G ரேம்லேருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே, நீங்கள் எந்த மாதிரி மொபைலாக 2GB கொடுக்குறீங்க, அது எதுக்காக யூஸ் பண்ணலாம்? 2GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த பிராண்டு, ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து மொபைலுடைய கண்டிஷன் யூசேஜை பொறுத்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். 2000 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது 2GB மொபைல். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3GB மொபைலும் இருக்குது, அது கொஞ்சம் அதை விட ஒரு 1000 rupees கூட வரும், ஒரு 3000 to 3500 அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2GB மொபைலும் இருக்குது, அதே மாதிரி 3GB மொபைலுக்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க, வீட்டில் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை லைட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 or 3GB மொபைல் வாங்கிக்கலாம். இதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும்போது ஒரு 4GB இல்லை 6GB போகும்போது என்ன மொபைல் இருக்குது, அது எந்த மாதிரி விலையில் வருது அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 4GB மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4000 rupees இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் த மாடல், இதுவும் பிராண்டு மொபைலுடைய கண்டிஷனை பொறுத்து 4500-5000 அப்படி இருக்குது. 6GB ரேம் வேணாலும் இருக்குது, கேமிங் பர்பஸ்க்கெல்லாம் வந்து பப்ஜி இந்த மாதிரி கேமிங் பர்பஸ்க்கு 6GBலேருந்து 4GBலேருந்து எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ 4GB மற்றும் 6GBக்கு ரேட் என்ன வரும் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4GB ரேம் வந்து 4000 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது, ஸ்டார்டிங் ப்ரைஸு ஆமாம், பிராண்டு மொபைலோட கண்டிஷனை பொறுத்து ரேட்டு கொஞ்சம் மாறும், கொஞ்சம் அதிகமாகும். 6GB ரேம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees இருக்குது எங்கள்கிட்ட, 6000 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸு, அதுவும் பிராண்டை பொறுத்து மாறும். அண்ட் 8GBன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து, ஓ 8GB மொபைல் இருக்குங்களா இங்கே? செகண்ட் ஹேண்ட் மொபைல் 8GB இருக்குது. எஸ், ஓ சூப்பருங்க. ஸோ இந்த மொபைல் என்ன மாதிரி ப்ரைஸில் வருது சார்? இது 8GB 256GB ஒன்ப்ளஸ் 6 இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12000 இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து ஒன்ப்ளஸ் 8GB 128GB இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15000 கிட்ட வரும். வெரி லைட் யூஸ்டு மொபைலு, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் கொடுப்போம். ஓகே, லைட் யூஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் எத்தனை நாள் எத்தனை மாதம் அல்லது வருஷ கணக்கு யூஸ் பண்ண மொபைலா வந்து நாங்கள் எல்லாமே எடுக்கிறோம், பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 year யூஸ் ஆன மொபைல் மட்டும்தான் அதிகமாக எடுக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே 8GB தான் அதிகபட்சமா இல்லை இதுக்கு மேலே இந்த கடையில் இருக்குதா? 12GB வரை இருக்கு, ஒன்ப்ளஸ் 70 மெக்லாரன் எடிஷன் அது. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 12GB வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன வருது? இதோட ப்ரைஸ் வந்து 59000 வருதுங்க, புதுசு சீல்டு பேக்கு. இதுலேயே லைட் யூஸ்டு மொபைலும் இருக்குது, இதோடைய அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40000 நம்ம தரலாம். 12GB வரையும் நம்மள்ட்ட இருக்குது, 2GBல ஸ்டார்ட் ஆகி 12GB வரையும் இருக்குது. எல்லா பிராண்டு எல்லா மாடலுமே அவைலபிளாக மார்க்கெட்டில் என்னென்ன இருக்கோ எந்த ஷோரூம்லேயுமே இல்லாதது கூட நம்மக்கிட்ட இருக்குது. சரி ஓகே, ஷோரூம் சொல்லும்போது ஞாபகம் வருது, ஷோரூமுக்கும் நம்ம கடைக்கும் வித்தியாசம் என்ன மாதிரி இருக்கும்? அருமையான கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்கள் எந்த ஒரு ஷோரூம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் புதுசுக்கான ஷோரூமில் வந்து செகண்ட்ஸ் இருக்காது,
செகண்ட்ஸ் இருக்கிற இடத்துல புதுசு இருக்கும், ஆனால் சிலது தான் வச்சுருப்பாங்க, சிலது இருக்காது. எங்ககிட்ட வந்து புதுசுலேயும் கம்ப்ளீட்டாக எல்லா பிராண்டு எல்லா மாடலுமே இருக்குது, செகண்ட்ஸ்லேயும் எல்லா பிராண்டு எல்லா மாடலும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, புதுசுக்கு பழசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று, எந்த ஷோரூம்லையும் கேஷ் எடுக்க மாட்டாங்க, நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் மொபைல் வாங்கினதுக்கு உண்டான சரியான ஐடி ப்ரூஃபு, ஐ மீன் பில், இந்த மாதிரி எல்லாம் இருந்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃபெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கேஷ்க்கும் வாங்கிக்கிறோம். இது எந்த ஷோரூம்லேயும் பண்ணுறதில்லை. ப்ளஸ் வந்து எங்கள்கிட்ட ஆக்சசரிஸு, சர்வீஸ் சென்டர், ஸோ எல்லாமே கம்பைண்டாக இருக்குது. மொபைலில் ஏ டு செட்டு என்னென்ன இருக்கோ அனைத்துமே எங்களுக்கு. ஸோ அப்படின்னா சர்வீஸும் பண்ணி தரதா சொல்கிறீங்க? ஆமாம். ஸோ செகண்ட் மொபைலுக்கு சர்வீஸ் இருக்குது, வாரண்ட்டி இருக்குதா? செகண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஷாப் வாரண்ட்டி கொடுக்குறோம். அதாவது வந்து மொபைலோட கண்டிஷன் இங்கே நாங்கள் செக் பண்ணி இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கொடுக்கக்கூடிய வாரண்ட்டி. ஃபியூச்சரில் அது ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம், அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னா 2000 ரூபாயிலிருந்து மொபைல் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ 2000 ரூபாய் அப்படின்றது இந்த கடையில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ். இதே சமயத்தில் இந்த கடையில் அதிகமான விலைக்கு வேறு என்ன மொபைல் இருக்குது? அதிகமானதுன்னா இந்த மோஸ்ட் காஸ்ட்லியான ப்ரைஸ் வந்து இது சாம்சங் ஃபோல்டு இருக்குங்க, 164000 ரூபா வருது. இது சீல்டு பேக்கு புதுசு. ஓகே ஓகே. 2000 ரூபாயிலிருந்து 165000 ரூபா வரைக்கும் இங்கே மொபைல் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த பட்ஜெட்டில் வந்தாலும் சரி இந்த கடையில் உங்களுக்கு மொபைல் அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5G போட்டிருக்கு. ஸோ ஆமாம், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு லான்ச்சு 5G மொபைல் வித் ஃபோல்டபிள் டிஸ்பிளே, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு, ஃபோல்டபிள் டிஸ்பிளே, ஃபோல்டபிள் டிஸ்பிளே. இதை தவிர்த்து எனக்கு இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இது இது இல்லாமல் வேறு கேள்வி என்னென்னா, இந்த கல்லில் இருந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்களா? என்னங்க சார்? ஹோம் டெலிவரி, ஹோம் டெலிவரி இருக்குங்க. ஹோம் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறோம். ஓகே. ஆல் ஓவர் இந்தியா 24 to 48 hours, ஆல் ஓவர் இந்தியா, நியூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ், காஷ்மீர், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையும் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறோம். சூப்பருங்க. சரி அப்படின்னா இந்த கல்லில் பில் ஏதாவது வாரண்ட்டி? அதாவது புது செகண்ட் ஹேண்ட் பில், செகண்ட் ஹேண்டுக்கு வந்து பில் இருக்கா? செகண்ட் ஹேண்டுக்கு வந்து நாங்கள் கேஷ் மூலமாக மாதிரி கொடுப்போம். அதாவது பில், ஜிஎஸ்டி பில் கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அது டேக்ஸ் ஆகிடுச்சு. டேக்ஸ் ஆகி அது ரீசேல், யூஸ்டு செகண்ட்ஸ்க்கு வந்து டேக்ஸ் கிடையாது, சட்டப்படியே அது கிடையாது. ஸோ நாங்கள் கேஷ் மூலமாக மாதிரி கொடுத்துருவோம். எங்கிட்டருந்து இது வாங்கியிருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப், அதுக்கான ப்ரைஸு, இன்ன டேட்லேருந்து இங்கே வாங்கியிருக்கீங்கிற ப்ரூஃப், அதை கேஷ் மூலமாக கொடுத்துருவோம். அதே சமயத்தில் இன்னொன்று கேள்விப்பட்டேன், என்ன அப்படின்னா இந்த கடையில் வந்து இஎம்ஐ ஆப்ஷனுக்கு, செகண்ட் எடுக்கும் இஎம்ஐ ஆப்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மையா? இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து இருக்குது. ஓ, கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பஜாஜ் இந்த மாதிரி கிடையாது, உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இங்கே இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ செகண்ட் ஹேண்ட்ஸ்க்கு இஎம்ஐ தவிர்த்து இந்த கடையில் வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது கிடைக்கா? ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆஃபர் இருக்குது. அதாவது வந்து சாம்சங் மாடலுக்கு மட்டும் புதிய சீல்டு பேக், புதிய மொபைலுக்கு வெறும் ஆதார் கார்டு மட்டும் ப்ரூஃப் இருந்தால் போதும், உங்களுக்கு இஎம்ஐ இருக்குது. சாம்சங்கில் என்ன மாடல் வேணால் எடுத்துக்கலாம். வித்தின் 10 மினிட்ஸில் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் மொபைல் வாங்கிட்டு போய்க்கலாம். 0% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இதோடைய ஹைலைட். சூப்பருங்க, சூப்பர். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பஜாஜ் கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரூஃப் கேட்பாங்க, பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சாம்சங் மொபைலில் இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வந்தால் போதும். ஸோ இந்த கடையில் சாம்சங் மொபைல் உங்களை எடுத்துக்கிற முடியும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த கடையை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஹோம் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்கள் நேராக அந்த கடைக்கு போய் கூட மொபைல்ஸ் வாங்கிக்கிற முடியும். ஸோ இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு நீங்கள் டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கக்கூடிய மொபைல் அங்கே இருக்குதா அப்படின்றதையும், உங்களுடைய பட்ஜெட்டில் அந்த மொபைலை கொடுப்பாங்களா அப்படின்றதையும் நீங்கள் ஒரு தடவை அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. இல்லை, ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய மொபைல் அங்கே இல்லை அப்படின்னா உங்கள் ரெண்டு பேத்துக்குமே மன கஷ்டம் தான். ஸோ அதுக்காக நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஒரு தடவை அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஓகே, அந்த கடைக்கான ஃபோன் நம்பர் மற்றும் அந்த கடையோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போகிறதா இருந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணி அங்கே போய்க்கிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிருங்க. இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் எடுத்துருங்க. என்ன நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசணுமாச்சிங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மெசேஜஸ் அதிகமாக வர காரணத்தினால ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை உங்களுக்கு வந்தே தீரும். இல்லை நான் உங்களுக்கு சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ண நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கலாம். இதே போல் மற்றொரு பயணிகளும் சந்திக்கும் வரை
உங்களும் நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தலா பர்காதஹு.